பட்டியல் இன மக்கள் குறித்து இழிவாக பதிவிட்டதை நீக்க மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் நடிகை குஷ்பு வீடு முற்றுகையிடப்படும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எஸ்சி பிரிவு தலைவர் ரஞ்சன்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எஸ்சி பிரிவின் மாநில தலைவர் ரஞ்சன்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், திரிஷா விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க முனைப்பு காட்டுவதைப் போல் மணிப்பூர் பெண்கள் பாதிக்கப்படும் போது நடிகை குஷ்பு பேசாமல் கோமாவில் இருந்தாரா என குற்றம் சாட்டினார். மன்சூர் அலிகான் நடிகை திரிஷா குறித்து பேசியதற்கு கண்டனம் தெரிவித்த குஷ்பு, பட்டியல் இன மக்கள் குறித்து இழிவுபடுத்தும் வகையில் பதிவிட்டது ஏன் என கேள்வி எழுப்பினார். பட்டியல் இன மக்கள் குறித்து இழிவுபடுத்தும் வகையில் பதிவிட்டதை நீக்கி நடிகை குஷ்பு பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என கூறிய அவர், 24 மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் குஷ்பு வீடு முற்றுகையிட்டு அவர் தமிழகத்தில் எங்கும் செல்ல முடியாத சூழல் உருவாக்குவோம் என எச்சரித்தார். நடிகர் ரஜினிகாந்த், ராதாரவி போன்றோரும் நடிகைகள் குறித்து தவறாக பேசியிருப்பதாகவும், மன்சூர் அலிகான் சிறுபான்மையினர் என்பதால் பாஜகவினர் அவருக்கு நெருக்கடி தருவதாக கூறினார். பட்டேல் இன மக்களை இழிவாக கூறிவிட்டு அதற்கு பிரெஞ்சு மொழியில் விளக்கத்தை சொல்வது ஏற்க முடியாது என்றும், மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க காவல்துறையிலும் புகார் அளிக்க உள்ளதாக தெரிவித்தார். திருமதி நடிகை குஷ்பு அவர்கள் மன்சூர் அலிகான் பேசிய பேச்சுக்கு எதிராக தேசிய மகளிர் ஆணைய குழு உறுப்பினராக இருக்கின்றதற்காக ஏதோ தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு கருத்தை எக்ஸ் பதிப்பக்கத்தில் பதிவிட்டிருந்தால் அந்த கருத்தை அவர் வந்து ஒரு மகளிருக்கான ஆதரவாக அவர் தெரிவித்தது என்பதை வரவேற்கத்தக்கது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் கருத்து தெரிவிக்கின்றேன் என்ற பெயரில் வந்து பட்டியலின சமூகத்தையும் உழைக்கும் வர்க்கத்தையும் வந்து ரொம்ப ஒரு கொச்சைப்படுத்துகிற வகையில் வந்து அந்த பதிவை வந்து அவர் பதிவிட்டிருந்தாங்க. அந்த பதிவை கண்டிக்கும் வகையில் திருமதி குஷ்பு சுந்தர் அவர்களை தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ்சி துறையின் சார்பாக வன்மையாக கண்டித்திருந்தோம். திரு குஷ்பு அவர்கள் மகளிர் ஆணைய உறுப்பினராக இருப்பது இப்போதுதான் அவர்களுக்கு ஞாபகத்துக்கு வந்ததான் தான் கேள்வி. அன்பு சகோதரி அனிதா அவர்கள் நீட் தேர்வில் வந்து பிரச்சனையால் தற்கொலை செய்து கொண்டார், உயிரை மாய்த்து கொண்டார். அப்போது இந்த குஷ்பு எங்கே போயிருந்தாங்க? மணிப்பூரில் அன்பு சகோதரிகள் நிர்வாணப்படுத்தி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானது போது, அதுவும் பாஜகவினரால் தூண்டிவிடப்பட்ட கலவரத்தால் மகளிர்கள் பெண்கள் இப்போது பாதிக்கப்பட்ட போது, அப்போது இந்த குஷ்பு வானதி சீனிவாசன் போன்ற பாஜகவில் இருக்கிறவங்கெல்லாம் எங்கே போயிருந்தாங்கன்றது எங்களுடைய கேள்வி. அது மட்டும் இல்லாமல் பாஜக அலுவலகத்தில் பாஜக கட்சியில் இருக்கிற பெண் நிர்வாகிகள் செல்போன்கள் ட்ராப் செய்யப்படுவது என்ற செய்தி கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி வந்தது. அப்போ இந்த குஷ்பு எங்க போயிருந்தாங்க? அது மட்டும் இல்லாம திருச்சி சிவா என்றவர் தன் கட்சியை சேர்ந்த ஒரு திருச்சி சூர்யா என்பவர் தன் கட்சியை சார்ந்த ஒரு பெண்ணை வந்து எவ்வளவு கீழ்த்தரமா பேச முடியுமோ பேசி அந்த வீடியோவை ஆடியோவை வெளியிட்டது உங்க எல்லா ஊடகத்தினருக்கு மக்களுக்கு எல்லாம் தெரியும். அவரை திரு அண்ணாமலை அவர்கள் மீண்டும் கட்சியில சேர்த்திருக்காரு. அப்ப இந்த தேசிய மகளிர் ஆணையமும் இந்த குஷ்புவும் எங்க போயிருந்தாங்க? இவ்வளவு நாள் இந்த தேசிய மகளிர் ஆணையம் குஷ்பு இவங்க எல்லாம் வந்து கோமா ஸ்டேஜ்ல இருந்தாங்களாம். அட்லீஸ்ட் இப்போவாது தன்னுடைய பொறுப்பு இருக்குன்றது உணர்ந்ததுக்கு வரவேற்கிறோம். இப்போ அந்த பொறுப்புக்கு ஏத்த மாதிரி செயல்படுறத கண்டிப்பா வரவேற்கிறோம். ஆனால் பட்டியலின சமூக மக்களை கொச்சைப்படுத்துவதை தமிழ்நாடு காங்கிரசும் சரி எஸ்சி துறையும் சரி ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டோம். அந்த பதிவை திருமதி குஷ்பு சுந்தர் அவர்கள் உடனடியாக நீக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம பொதுவெளியில பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி அவங்களுக்கு வந்து 24 மணி நேரம் நாங்க கெடு கொடுக்கிறோம். இப்ப இன்னைக்கு டைம் வந்து பாத்தீங்கன்னா 5 மணி ஆகுது. நாளைக்கு 5 மணிக்குள்ளேயோ இந்த குஷ்பு அவர்கள் தான் போட்ட பதிவுக்கு பட்டியலின மக்கள் சமூகத்தை சார்ந்தவர்களை இழிவுபடுத்ததற்காக பகிரங்கமாக நான் மன்னிப்பு கேட்கிறேன். இது போன்ற செயல்களை இனிமேல் செய்ய மாட்டேன் என்பது போன்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்தி பகிரங்கமாக குஷ்பு மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி இந்த 24 மணி நேரத்தில் அவங்க மன்னிப்பு கேட்க தவறினால் குஷ்பு அவர்களின் வீடு வந்து முற்றுகையிடப்படும் என்னுடைய தலைமையில். அது மட்டும் இல்லாம மீண்டும் அவர்கள் அந்த முற்றுகையின் மீறி அவங்க வந்து மன்னிப்பு கேட்கலனா தமிழ்நாட்டில் அவங்க வீட்டை தாண்டி தமிழ்நாட்டில் எந்த எதுக்குமே அவங்க நடமாட முடியாத அவங்களை ஆளாக்குவோம் என்பதை இதன் மூலமா தெரிவித்துக் கொள்கிறேன். அது
இல்லை அதுதான், அதை ஏற்க முடியாததுக்கு தான் இந்த இந்த கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம். அவங்க வந்து திரு மன்சூர் அலி கான் வந்து தாக்கப்படுறாரு. நான் வந்து குறிப்பாக சொல்கிறேன், இதே வந்து ரஜினியுடைய படம் ஒன்று வந்தது, என்ன படங்க இப்போ ரீசெண்டாக ஜெயிலர் படத்தில் வெற்றி விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னார், தமனாவை குறிப்பிட்டு அவங்க கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அதே போன்று அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் ராதாராவி கூட வந்து எனக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தால் நான் வந்து ஐஸ்வர்யா ராவோட அப்படின்னு ஒரு மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தார். அதே போன்ற வகையில் தான் சினிமாக்காரர்களுடைய பேச்சை மன்சூர் அலிகானையும் பார்க்கணும். ரஜினி அவர்களுடைய பேச்சை வேற மாதிரியும், அதாவது சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர் என்பதற்காகவே மன்சூர் அலிகானை வந்து பாஜக போன்ற அமைப்புகள் வந்து கானர் செய்வதாக தான் இதை கருத வேண்டும். இதற்காக வந்து பட்டியலின சமூக மக்களை இழிவுபடுத்தும் வகையில் குஷ்பு பேசி இருப்பதே வந்து அவங்க வந்து பூசி மொழுகிறாங்க. இது வந்து பிரெஞ்சு மொழிலாம் இங்கே தமிழ்நாட்டில் தான் பேசுகிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டு மக்களை வந்து ஏமாத்தலாம் நினைக்கிறாங்க. அது வந்து முற்றிலும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, குஷ்பு வந்து இன்னைக்கு வந்து சினிமா துறையில் பிரபலமாகி இன்னைக்கு திமுக கட்சியில் வந்து எப்படி இருந்தாங்க, திமுக கட்சியில் வந்து ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு காத்துட்டு இருந்தாங்க, திமுக கட்சியில் இருக்கிறவங்க குண்டர்கள் மாதிரி செயல்படுவான்றாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒன்றும் இல்லை, குஷ்பு வந்து மல்லாக்கா படுத்துன்னு எச்சில் துப்பிக்கிறாங்க. இன்னைக்கு குண்டாசுகள்லாம் அதிகமாக இருக்கிற ஒரே கட்சி எதுனா பாஜக. இன்னைக்கு ஹிஸ்ட்ரி ஷீட்டில் இருக்கிற ரவுடியிலேருந்து கேடியிலேருந்து பொறுக்கிலேருந்து எல்லாருமே வந்து பாஜக கட்சியில் இணைக்கப்படுறாங்க. ஒவ்வொரு நாளும் தேடி தேடி இணைந்துட்டு இருக்காங்கன்றது உண்மை, இது வந்து எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரியும். ஆனால் தான் கட்சியில வந்து குண்டாசுகளை வச்சுட்டு எந்த கட்சியில வந்து வாய்ப்பு கொடுத்ததோ எந்த கட்சியில வளர்ந்தாங்களோ அந்த கட்சி மேலேயே வந்து இன்னைக்கு இது பண்றாங்க. அதே போல குஷ்பு அவர்கள் காங்கிரஸ் கட்சியில எப்படி இருக்கும் போது எவ்வளவு வந்து பெருமைக்குரியவர்களாக இந்த கட்சியில நாங்க வைத்திருந்தோம், ஆனால் அதாவது காங்கிரஸ் கட்சியில இருக்கும் போது பூவோட சேர்ந்து நாரும் மணக்கும் என்ற போர்வையில குஷ்பு இங்க இருந்தாங்க. இப்போ பாஜக என்ற சாக்கடையில சேர்ந்ததுனால பாஜக ஆர்எஸ்எஸ் பகிரங்கஞ்சல் போன்ற அதாவது எண்ண ஓட்டங்கள், அவங்க எண்ண ஓட்டங்கள் என்ன, ஜாதி ரீதியான பிரிவுதல், மத ரீதியான பிரிவுதல், இந்த மாதிரி விஷயங்கள்ல குஷ்புவும் வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது இல்லையா. பாஜக இருந்து அதனுடைய தன்மையை தானே வெளிப்படுத்தணும், அதனுடைய தன்மையை இன்னைக்கு வெளிப்படையா எடுத்து குஷ்பு வச்சிருக்காங்க. அதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ்சி துறை அவங்கள வன்மையா கண்டிக்கிறோம். அவர்கள் மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் அவர்கள் வீட்டை வந்து முற்றுகையிட தயாராக இருக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்துலேயுமே இருக்கோம். குஷ்பு தான் வந்து இப்போதான் வீழ்ச்சியிருக்காங்க. அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களா, மணிப்பூர்ல இருக்கும்போது குஷ்பு கோமால இருந்தாங்க, அனிதாவுடைய சகோதரி அன்பு சகோதரி அனிதாவுடைய மரணத்தப்போ குஷ்பு கோமால இருந்தாங்க, இப்போதான் குஷ்பு வீழ்ச்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்து திரும்பி தூக்கத்துல உலர்ற மாதிரி நான் தான் வீழ்ச்சிக்கிறேன்னு சொல்றதுக்கு பதிலாக காங்கிரஸை வந்து சொல்றாங்கன்றது தான் என்னுடைய பதில் மேடம். அவங்களுக்கு வந்து 24 மணி நேரம் வந்து அவங்களுக்கு நேரம் காலக்கெடு கொடுக்குறோம். அவங்களோட அந்த பதிவை நீக்கணும், வெளிப்படையான மன்னிப்பு கேட்கணும். அப்படி கேட்காத இன்னைக்கு நாளைக்கு 5 மணிக்கு அவங்க கேட்கலன்னா மறுநாள் வந்து அவங்களோட வீட்டை முற்றுகையிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் சசித்துறையின் சார்பாக எனது தலைமையில் போராட்டம் நடத்துவோம். அவங்க வீட்டை விட்டு எங்கேயுமே அங்குல நகராத முடியாத போராட்டம் வன்மையாக நடத்துவோம். ரஜினிகாந்த் வந்து பேசுறது சரினா மன்சூர் அலிகான் பேசுறதும் சரி, ரஜினிகாந்த் பேசுறது தவறுனா மன்சூர் அலிகான் பேசுறதும் தவறு. சினிமாவை சினிமால இருக்கிறவங்களை சினிமாக்காரர்களை தான் பார்க்கணும். கடந்த படம் லியோ படமா, அந்த படத்துல கூட விஜய் அந்த பட விழால கூட சொல்லியிருப்பாரு, சினிமாவில் வந்து சினிமா மாதிரி பாருங்க, எங்க ரசிகர்கள் எல்லாருமே என்னை வந்து உயிரை கொடுக்குற அளவுக்கு இருந்தாலும் சினிமா படம் சரியால என் படத்தை கூட ஓட விட மாட்டாங்க, தியேட்டர்ல இருக்கிற வரைக்கும் தான் அந்த காட்சி. அதனால எதுக்காதுன்னா விமர்சனம், அவர் வந்து புகைப்பிடிக்கிறாரு அந்த காட்சியெல்லாம் வரமா இந்த மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி மன்சூர் அலிகான் வந்து ஒரு நடிகர், அவர் ஏதோ ஒரு யதார்த்தமா பேசக்கூடியவர். அவருடைய பேச்சை வந்து என்னுடைய கருத்து என்னன்னா, அவர் சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர். ரஜினிகாந்த் பேசும்போது வராத கண்டனம், மன்சூர் அலிகான் பேச வருவது என்றால் இது வந்து இதுல உள்நோக்கம் இருக்குன்னு எங்களுடைய கருத்து. அவரு கண்டிப்பா
குறிப்பாக இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்களுடைய வழக்கறிஞர்கிட்ட கூடி ஆலோசிச்சுட்டு இருக்கோம். அவங்க பட்டியலின சமூக மக்களை இழிவுபடுத்துறதுனால அவங்க மேல பிசிஆர் கேஸும் போடணும்னு சொல்லிட்டு கமிஷனரையும் சந்திச்சு அவங்க மேல வந்து பிசிஆர் ஆக்ட் படி நடவடிக்கை எடுக்கணும்ட்டு கமிஷனர்கிட்டையும் கொடுப்போம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பட்டியல இன பிரிவு அதாவது டைரக்டர் அவங்களையும் அணுகி அவங்க மேல வழக்கு பதியத்துக்கு அவங்க மேல நடவடிக்கை துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் எஸ்சி துறை முன்னெடுத்து அந்த புகாரும் கொடுக்க உள்ளது. அது ஆமா 24 மணிக்குள்ள அவங்க மன்னிப்பு கேட்கலன்னா கண்டிப்பா அதை வந்து அடுத்தடுத்த கட்டங்களா இதை வந்து எடுத்து செல்றதுக்கு நாங்க தயாராக உள்ளோம். இதை விட மாட்டோம். திருமதி குஷ்பு அவர்கள் மன்னிப்பு கேட்காதவரை இதை நாங்க விட மாட்டோம். காங்கிரஸ் கட்சியில இருக்கிற அடிப்படை உறுப்பினர்கள் வந்து எல்லாருமே கலந்துக்குவோம். என்னோட தலைமை நான் தாங்குவேன். சோ அந்த முன்னெடுக்கிற இதுல நிறைய தலைவர்களும் அதுல கலந்துக்கிறதுக்கு தலைவர்கள் மீன்ஸ் காங்கிரஸ் கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அதுல கலந்துக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது கடந்த 9 ஆண்டுகளா ஆட்சியில பாஜக அரசால இந்த மக்களுக்கு எதுவுமே நல்லது செய்யல. அவங்க எந்த திட்டங்களும் செய்யல. அந்த திட்டங்கள் செஞ்சிருந்தாங்கன்னா அந்த திட்டங்களை சொல்லுவாங்க. மோடி வந்து இந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கருப்பு பணங்களை வெள்ளை பணமாக்குவேனாரு, அதை செய்யல. வருஷத்துக்கு 2 கோடி இளைஞர்கள் வேலை வாய்ப்பு தரனாரு, அதை செய்யல. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தை தலைக்கீழா இருக்கிற பொருளாதாரத்தை பெரிய லெவலில் உயர்த்துவனாரு, பொருளாதாரத்துல வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும். மக்களை வந்து ஜாதி ரீதியா மத ரீதியா பிளவுபடுத்திட்டு இருக்காங்க. அதனால பாஜக அரசு வந்து கடந்த 9 ஆண்டுகளாக மோடி தலைமையில படுதோல்வியை வந்து படுதோல்வின்றதோடைய மக்களால ஏற்றுக்கொள்ள முடியாத பல வீழ்ச்சியை வந்து இந்த பாஜக அடைஞ்சிருக்குது. இந்த நாட்டை சீரழிச்சு இருக்கு. அதனால வந்து என்ன சொல்றது, அவங்க நல்ல திட்டங்கள் செஞ்சிருந்தாங்கன்னு அதை சொல்லுவாங்க. அதை சொல்றதுக்கு இல்லாதனால காங்கிரஸ் எப்பவுமே சொல்றபடி காங்கிரஸ குறை சொல்லிட்டு இருக்கிறதே அவங்களோட வேலையா போச்சு. இதை மக்கள் வந்து நன்கு உணர்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு வேற நடந்திருக்க இப்ப நடக்க இருக்கிற 5 சட்டமன்ற தேர்தலில் அதனுடைய வெளிப்பாடுகள் வரும். 2024 தலைவர் ராகுல் காந்தி தலைமையில ராகுலை வீட்டுக்கும் நரேந்திர மோடியை வீட்டுக்கும் தலைவர் ராகுல் காந்தியை நாட்டுக்கும் அனுப்புற வேலையை மக்களே செய்வாங்க.